வணக்கம், நான் உங்கள் கார்த்திகா. டூ டேஸ் நீங்கள் செஷன்ஸ் பார்த்துருப்பீங்க, அது நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எனக்கு ப்ளாசம் டைகர்ஸில் ஷேர் பண்ணலாம் ஃபேஸ்புக்கில். ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடெண்ட். பெங்களூரில் ஒரு பொண்ணு நைட் டைமில் பேங்க் விட்டு வெளில வந்திருக்காங்க. அப்போ அவங்க பின்னாடி இருந்து தாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பேக்லேருந்து ஒருத்தவங்க நம்மளை ஹக் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம பேனிக் ஆகாமல் எப்படி அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி அதை பற்றி பார்க்கறதுக்கு என் கூட திருதி இருக்காங்க, என்னோட பார்ட்னர். ஹாய் திருதி, வெல்கம் டு த ஷோ. ஸோ ஒரு பேக் ஹக், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சர்டன் ஸ்டெப்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஜென்ரலாகவே வந்துட்டு ஒரு கேர்ளுக்கு ஒரு அலர்ட்னஸ் எப்போவுமே அந்த பாடியில் இருக்கும். நம்ம ப்ரெசண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா, பின்னாடி இங்கே வந்தாங்க அப்படின்னாலே நமக்கு அதுக்கு ரியாக்ஷன் வரும். அதையும் மீறி வந்துட்டு ஓரளவுக்கு ஹக் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக இப்போது ஃபர்ஸ்ட் ஹக் பண்ணுறாங்க. எஸ், நல்லா டைட்டா? ஓகே. ஸோ இந்த மாதிரி ஹக் பண்ணனே மென் ஜென்ரலாகவே வந்துட்டு ஒரு கேர்ள்ஸ் ரியாக்ஷன் வந்துட்டு ஹக் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரலாகவே ஒரு கேர்ள்ஸ் ரியாக்ஷன் ஹக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பேனிக் ஆகிடுவாங்க. தே கிவ் அப், ஏன்னா ஒரு டச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு எமோஷனையும் தாண்டி நீங்கள் எப்படி வந்து அந்த இவெண்ட்ல அந்த ஒரு சிச்சுவேஷன்லேருந்து உங்களே காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ரெடி ஹக். ஸோ இப்போ இந்த டைட்டாக ஹக் இருக்குது, கரெக்டாக? ஸோ இப்போ ஹக் பண்ணும் போது இந்த பொசிஷன் நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் லைட்டாக லெக், நம்ம லெஃப்ட் லெக்கை நம்ம ரிலீஸ் பண்ணி இங்கேருந்து கொஞ்சம். ஸோ இந்த மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க லெக்கை நம்ம இங்கே தள்ளி வைக்கிறோம். இங்கேருந்து ஜஸ்ட் இந்த ஷோல்டர்ஸை இப்படி முன்னாடி எடுத்துகிட்டு வரும், அவ்வளோதான். ஸோ இப்படி முன்னாடி எடுத்துகிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க எவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணாங்களோ, அவங்க எவ்வளோ பாடி வெயிட்டில் இருந்தாலுமே அவங்க கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகி ஃப்ரண்டில் ஃபால் ஆகி தான் தீரணும். ஸோ ஒன்ஸ் மோர் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த லெக் இப்போ இவங்க ஃப்ரீயாக இருக்குது. இதுலேயே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும். இதுலேருந்து ஜஸ்ட் இப்படி, எஸ் தட்ஸ் இட். இது இப்போது சின்னவங்களுமே பண்ணலாம். இப்போ அவங்க உங்களுக்கு செஞ்சு காமிப்பாங்க. ரெடி? எஸ், ஓகே. ஸோ இது ஒரு சிம்பிளான எஃபெக்டிவான டெக்னிக். நீங்கள் பண்ணுறது வெறுமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளான விஷயம். ஜஸ்ட் இங்கேருந்து இப்படி லெக் எடுக்கிறீங்க, இங்கேருந்து உங்களோட ஷோல்டரை முன்னாடி எடுத்துகிட்டு வரீங்க. இப்படி எடுத்துகிட்டு வரும்போதே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். இன்னும் ரெண்டு மூணு டெக்னிக்ஸ் பார்க்கலாம். ஹக். ஸோ இப்போ ஹக் பண்ணும்போது உங்கள் ஹேண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ஃப்ரீயாக தான் இருக்குது, கரெக்டாக? ஸோ உங்கள் ஹேண்டை ஜஸ்ட் லைட்டாக க்ராஸ் ஓவர் பண்ணி, பேனிக் ஆகாமல் அந்த சுச்சுவேஷனில் க்ராஸ் ஓவர் பண்ணி, ஏன்னா அவங்க ஹக் பண்ணிட்டாங்க, இப்போ அது அடுத்தவங்க எதுவுமே பண்ணல. ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளால் வந்துட்டு நம்மளை எஸ்கேப் ஆகிக்க முடியும் அப்படின்னா இட்ஸ் குட். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக இங்கேருந்து ஃப்ரீ பண்ணுறீங்க. இங்கேருந்து ஃப்ரீ பண்ணும்போது இந்த ஹேண்ட் உங்கள் லெக்குக்கு, அவங்க லெக்கு ரீச்சில் தான் இருக்குது. ஸோ அந்த லெக்கை தூக்கி இப்படி ஒன்று போட்டிங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஃபாலோ ஆகிடுவாங்க, ரிலீஸ் ஆகிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி டெக்னிக். இது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணி காமிக்கிறேன். கம், நான் டைட்டா. ஸோ இப்போ எவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணாலுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த பார்ட் தான் ப்ளாக் ஆகுமே தவிர இந்த பார்ட்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ லைட்டாக க்ராஸ் ஓவர் பண்ணுங்கள். இங்கேருந்து இந்த ஹேண்ட் இப்படி எடுக்கிறீங்க, இந்த லெக் ரீச்சில் இருக்குது, இப்படி அப்படியே ரீச் பண்ணி இங்கே போடுறீங்க, அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் ஒன் மோர் டெக்னிக். இந்த டெக்னிக்கையும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் எளிதாக ஒரு டெக்னிக் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெக்னிக். ஸோ நல்லா டைட்டா. ஸோ இப்போ இங்கே ஹக் பண்ணியிருக்காங்க. இந்த ஹக் பண்ணும்போது இந்த கேப் ஃப்ரீயாக இருக்குது, கரெக்டாக? ஸோ லைட்டாக முன்னாடி வந்து நல்லா டைட் பண்ணி அப்படியே பின்னாடி எடுத்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு ஆப்போனன்ட் அவே போயிடுவாங்க. ஸோ இது ரொம்ப எஃபெக்டிவான டெக்னிக் உங்களுக்கு பார்க்கும்போது. அகேன், ஸோ லைட்டாக கொஞ்சம் முன்னாடி வரீங்க, அந்த ஃபோர்ஸில் டப்புன்னு இப்படின்னு பின்னாடி எடுக்கிறீங்க. இப்படி எடுக்கும்போது ஸோ உங்களோட இந்த பார்ட், ஓப்பனண்ட்டோட சோலார் பிளெக்ஸஸ் இங்கே இருக்குது, கரெக்டாக? ஸோ அந்த ஸ்டமக் பார்ட் கிட்ட ஜஸ்ட் போட்டிங்க அப்படின்னாலே வந்துட்டு அவங்க அவையில் போயிடுவாங்க. இந்த மூணு சிச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹேண்டோட சேர்த்து லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போது ஹேண்ட் இல்லாமல் எப்படி பண்ணுறது? ஸோ இப்போ உங்கள் ஹேண்ட் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு இன்னுமே ஒரு அட்வான்டேஜான விஷயம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் இப்படி நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்கள் ஆப்போனன்ட் உங்கள் கூட சேர்ந்து மூவ் ஆவாங்க. ஸோ அவங்க மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இங்கே அவங்கள லாக் பண்ணி வச்சுட்டு இங்கே அப்படியே டேர்ன் பண்ணி இங்கே அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பார்ட் ஆஃப் தி எல்போ,
இதுலேயுமே வந்துட்டு ரிலீஸ் ஆகிடும். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த டெக்னிக்ஸ். ஸோ இப்போ நாலு டெக்னிக்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க கரெக்டாக, அதை இன்னொரு வாட்டி அப்ளிகேஷன்ஸ் மட்டும் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக், ரெண்டு கையும் சேர்த்து வச்சு ஹக் பண்ணும் போது லெக்கை ரிலீஸ் பண்ணுறீங்க, அப்படியே இப்படி இது பண்ணி பண்ணுறீங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டெக்னிக். அகெயின் செகண்ட் டெக்னிக், ஸோ லாஜிக் படி இது பாடி சயின்ஸ் தான். ஸோ அந்த கால் அங்கே ஃப்ரீயாக இருக்குது, ஜஸ்ட் அந்த எஸ் இந்த பார்ட் வந்துட்டு நீங்கள் யாருக்கு டச் பண்ணீங்க அப்படின்னாலுமே அங்கே ஒரு வீக்னஸ் இருக்கும், அதில் வந்து தூக்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆப்போனன்ட் விழுவாங்க. தேர்ட் டெக்னிக் போகலாம். இல்லை நல்லா ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கோங்க, ஃபோர்ஸ் எடுத்துட்டு எஸ் இந்த பார்ட் யூஸ் பண்ணி கரெக்டாக இங்கே நீங்கள் அப்படியே புஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க ரிலீஸும் ஆகிடும், ப்ளஸ் பேக்கும் மூவ் ஆவாங்க. இப்போ வந்துட்டு அந்த ஃபோர்த் டெக்னிக் பார்க்கலாம். ரெடி, ஹேண்ட் எடுத்துட்டு ஓகே. ஸோ இந்த டெக்னிக் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எல்போ பார்ட் அப்படின்றது எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட். இந்த டெக்னிக்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா வந்துட்டு ஹார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யார் கூட ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை ரிலேட்டிவ்ஸ் கூட யார் கூடயாவது ப்ராக்டிஸ் பண்ணும்போது பி சேஃப் வைல் யூ ப்ராக்டிசிங் திஸ். இதெல்லாம் வந்துட்டு ஒரு தற்காப்புக்காக தான் சொல்லித்தரும், யாரையும் டிஃபெண்ட் யாரையும் அட்டாக் பண்ணுறதுக்காக இல்லை. ஸோ கீப் தட் இன் மைண்ட் அண்ட் ப்ராக்டிஸ் வித் சேஃப்டி மெஷர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபோர் டெக்னிக்ஸ் சிம்பிளாகவும் இருந்துச்சு, ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருந்துச்சு, அதை கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் சில டெக்னிக்ஸோடு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.